அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட 17வது திருநாமம் அக்ஷரக அக்ஷராய நமகன்றதோட சிறப்பையும் திரு இந்தளூர் திவ்ய தேசத்தோட சிறப்பையும் பற்றி பார்க்கலாம். வாங்கோ. தக்ஷ பிரஜாபதியின் மகள்கள் 27 நட்சத்திரங்கள். அவர்களை சந்திரன் மணந்து கொண்டார். ஆனால் அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள அனைத்து மனைவிகளிடம் அவர் ஒரே மாதிரி அன்பு செலுத்தாமல் ரோகிணி ஒருத்தர் மட்டுமே அதிகமாக அன்பு செலுத்தி வந்தார். இது அவரது மாமனாரான தக்ஷனை எட்டியது. அவர் கடும் கோபம் கொண்டார். உனக்கு க்ஷய ரோகம் என்ற நோய் ஏற்படும், நீ விரைவில் உன்னுடைய ஒளியெல்லாம் இழந்து தேய்ந்து போவாய்ன்னு சந்திரனை சபிக்கிறார். அதுவரை முழு நிலவாக இருந்த சந்திரன் அன்று முதல் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா தேய தொடங்குகிறார். ஒவ்வொரு கலையாக இழந்து முடிவில் தன்னுடைய 16 கலைகளையுமே இழந்து விட்டார் சந்திரன். ஒளியை இழந்து இருள் மூடின நிலையில தக்ஷண வந்து பணிந்தார் சந்திரன். தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிக்கிறார். இனி நான் அனைவரிடமும் ஒரே மாதிரி அன்போடு வாழ்வேன், நான் மீண்டும் ஒளி பெற நீங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டி கேட்கிறார். அப்போ தக்ஷன், சந்திரா, நீ மயிலாடுதுறையில் சயன குளத்தில் உள்ள பரிமள ரங்கநாதரை போய் வணங்கு. அந்த கோவிலில் உள்ள புஷ்கரணியில நீராடி பரிமள ரங்கநாத பெருமாளை வணங்க, நீ அவருடைய அருளால் சாப விமோச்சனம் பெறுவாய் அப்படின்னு சொல்றார். சந்திரனும் மயிலாடுதுறைக்கு வந்து புஷ்கரணியில் நீராடி பரிமள ரங்கநாத பெருமாளை வணங்கி அவருடைய அருளால சாப விமோச்சனம் பெற்றார். மீண்டும் வளரத் தொடங்கினார். தினமும் ஒரு கலை வளரப்பெற்று நிறைவில் 16 கலைகளும் நிரம்பிய பௌர்ணமி நிலவாக மீண்டும் பிரகாசிக்க தொடங்கினார். இந்துன்றது சந்திரனுக்கு பெயர். அந்த சந்திரனுக்கு சாப விமோச்சனம் தந்ததுனால திரு இந்தளூர்ன்றது இந்த திவ்ய தேசத்துக்கு பேர் வந்தது. சந்திரன் நீராடிய புஷ்கரணின்றதுனால இது இந்து புஷ்கரணின்னு அழைக்கப்படுறது. இந்த சம்பவத்தை திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில பனிசேர் விசும்பில் பால்மதி கோல்விடுத்தான் அப்படின்னு பாடியிருக்கார். தக்ஷனின் சாபத்தினால தேய்ந்து திரு இந்தளூர் பரிமள ரங்கநாதனுடைய அருளால் மீண்டும் வளர்ச்சி பெற்றமைக்கு அடையாளமாக இன்றும் வானிலுள்ள சந்திரன் தேய்பிரையில தேய்ந்து வளர்பிரையில் வளர்கிறார். ஆனால் அவருக்கு சாப விமோச்சனம் தந்த எம்பெருமான் எப்படி திகழ்கிறார்? திருமங்கை ஆழ்வார் அது அழகாக சாதிக்கிறார். நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தளூராய் அடியேற்கு இறையும் இறங்காயே. நந்தா விளக்கின் சுடரேனா அணையாத விளக்கின் ஒளி போன்றவனே அப்படின்னு பொருள். எப்போதும் பிரகாசிக்க கூடிய தேயாத அணையாத விளக்கு அப்படின்னு பரிமள ரங்கநாத பெருமாளை அழைக்கிறார் திருமங்கையாழ்வார். சந்திரனின் ஒளிக்கு தேய்பிரை உண்டு. ஆனால் சந்திரனின் சாபம் போக்கிய பரிமள ரங்கநாதனின் ஒளிக்கோ தேய்பிரை என்பதே இல்லை. தேய்ந்திருந்த சந்திரனையும் மீண்டும் வளரச் செய்தவன் அந்த எம்பெருமான். க்ஷரம் என்றால் தேய்வது, அக்ஷரம் என்றால் தேயாதது என்று பொருள். எப்போதும் அமுதை பொழியும் தேயாத நிலவை போன்ற ஒளியை உடையவனாக எம்பெருமான் விளங்குவதால் அவன் அக்ஷரக அப்படின்னு அழைக்கப்படுறான். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்துடைய 17வது திருநாமம் அக்ஷராய நமக அப்படின்னு நாம் தினமும் ஜபிக்க தேயாத கல்வியும் செல்வமும் இன்பமும் நமக்கு கிட்டும் என்பது உறுதி. இப்போ நாம் திரு இந்தளூர் திவ்ய தேசத்தை பத்தி பார்க்கலாமா? திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் 108 திவ்ய தேசத்துல 26வது திவ்ய தேசமா இந்த தலம் விளங்குறது. சந்திரன் தன் சாபம் நீங்க வந்து வழிபட்டதுனால திரு இந்தளூர் அப்படின்னு வந்ததுன்றத பார்த்தோம். பரிமளம்னா சுகந்தம் அப்படின்னு பொருள். முற்காலத்துல இந்த இடம் சுகந்த வனமாக இருந்ததுனால மூலவர் பரிமள ரங்கநாதன் அப்படின்னு அழைக்கப்படுறார். தாயார் பரிமள ரங்கநாயகி என்னும் புண்டரீக வள்ளி. மூலவர் கிடந்த திருக்கோலம் வீரசயனம் 4 புஜங்கள் கிழக்கே நோக்கி சேவை சாதிக்கிறார். தலைப்பக்கத்தில் சந்திரனும் காவிரி தாயாரும் நாபியில் பிரம்மாவும் திருவடியில் சூரியனும் கங்கையும் யமனும் அம்பரீஷனும் எழுந்தருளியிருக்கிறார்கள். சந்திரனுக்கு பகவான் பிரத்யக்ஷம். இது குழந்தை பேறு வேண்டி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு உகந்த ஸ்தலம். ஐப்பசி மாதம் காவிரியும் சமுத்திரமும் சங்கமமாகும் இடத்தில் நடைபெறும் உடவன் முழுக்கு என்னும் கடைமுக ஸ்நானம் இங்கு பிரசித்தி பெற்றது. இது ஏகாதசி விரதம் இருக்க சிறந்த ஸ்தலம். நினைத்ததையெல்லாம் பெற்றுத்தருவது ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதத்தை அம்பரீஷன்ற மன்னன் பல ஆண்டுகளாக கடைபிடித்து வந்தான். அவன் ஏகாதசியில் விரதம் இருந்து மறுநாள் துவாதசியில் நல்ல நேரத்தில் பிரசாதம் உண்டு விரதம் முடிப்பான். அவனது 100வது ஏகாதசி விரத நாளில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தது. நாட்டு மக்கள் எல்லோரும் சந்தோஷமா இருந்தா தேவலோகத்திலோ அனைவருக்கும் கலக்கம். ஏன் அப்படின்னா அம்பரீஷன் தன்னுடைய 100வது விரதத்தை முடிச்சுட்டா தேவலோக பதவி கூட கிடைச்சிடும். மானிடனுக்கு இந்த பதவி கிடைச்சிட்டா தேவர்களுடைய மரியாதை குறைந்து விடும்னு எல்லாருக்கும் பயம்.
அதனால தேவர்கள் துர்வாச முனிவரிடம் சென்று உதவி கேட்டனர். துர்வாசரும் தேவர்களுக்கு உதவர்தா சொல்லிட்டு மன்னனுடைய விரதத்தை தடுக்க பூமிக்கு வந்தார். அம்பரீஷன் ஏகாதசி விரதத்தை முடித்து உணவருந்தும் சமயத்துல அம்பரீஷனுடைய அரண்மனைக்கு வந்தார். அவரை உபசரித்தான் மன்னன். விரதத்தை தடுக்கத்தான் இவர் வந்துள்ளார் என்பது மன்னனுக்கு தெரியாது. அவரை உணவருந்த அழைத்தார். தான் ஆற்றில் சென்று நீராடிவிட்டு திரும்பியவுடன் இருவரும் சேர்ந்து உணவருந்தலாம் என்று சொன்னார் துர்வாச முனிவர். நேரம் சென்றது. குறிப்பிட்ட காலத்திற்குள் உணவருந்தி ஏகாதசி விரதத்தை முடிக்க எண்ணினான் அம்பரீஷன். தனது நாட்டு வேதியர்களிடம் அறிவுரை கேட்டான். அவர்கள் உள்ளங்கை அளவு தீர்த்தத்தை குடித்தால் கூட ஏகாதசி பலன்கள் கிடைக்கும் என்று கூற, அதுபடியே 3 முறை உள்ளங்கை அளவுக்கு தீர்த்தத்தை குடித்து ஏகாதசி விரதத்தை முடித்து கொண்டான். ஏகாதசி விரத பலனையும் பெற்றான். தான் வரதுக்குள்ள தீர்த்தம் அருந்தி விரதத்தை முடித்ததுனால கோபம் கொண்டார் துர்வாச முனிவர். அம்பரீஷனை கொல்ல ஒரு பூதத்தை உருவாக்கி அவன் மீது ஏவினார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள தப்பித்து ஓடிய அம்பரீஷன் திரு இந்தளூர் கோவில் பரிமளரங்கநாதர் அடிபணிந்து தன்னை காப்பாற்றுமாறு வேண்டினார். அம்பரீஷனுக்காக நேரில் தோன்றிய பெருமாள் துர்வாசர் அனுப்பிய பூதத்தை அடக்கி துர்வாசரின் கர்வத்தை அடக்கினார். அம்பரீஷனிடம் என்ன வரம் வேண்டும் என பெருமாள் கேட்டபோது, தன்னை போன்றே இக்கோவிலுக்கு வந்து வழிபடும் பக்தர்கள் அனைவரின் குறைகளையும் பெருமாள் தீர்க்க வேண்டும் என கேட்க, அதன்படியே நடக்கும் என்றும் பெருமாளும் அருள் புரிந்தார். ஏகாதசி விரதத்திற்கு உரிய தலம்ன்றதுனால ஏகாதசி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டு சென்று விரதத்தை ஆரம்பித்தால் நல்லது அப்படின்னு சொல்லப்படுறது. கேட்டதெல்லாம் கொடுக்கும் பெருமாள் பரிமளரங்கநாதர். பஞ்சரங்க தலங்கள்ல பஞ்சரங்கம் மற்றும் அந்தரங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த க்ஷேத்திரம். ஏகாதசி தலமான ஐப்பசி துலா மாத கடைமுழுக்கு தலமுமான சந்திரனின் பாபத்தை போக்கிய தலமான இந்த திரு இந்தளூர் பரிமளரங்கநாதரை நாமும் ஒருமுறை தரிசித்து அவர் அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.